மாநாட்டு பந்தலுக்கு வருவதற்கு முன்னால் சில தொண்டர்கள் புதர் பகுதியில் குழு குழுவாக அமர்ந்து மது அருந்திவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதுல எல்லாரும் குடிச்சு எல்லாம் ஒருத்தர் கூட இல்ல வீணா போயிட்டாங்க. எல்லாம் கிழக்கண்ணு தான் இருக்குது. அந்த கிழக்கண்ண இப்ப எல்லாம் கஞ்சா பாதையில கிடக்குதுவோம். வேலை செய்யறதுக்கு போறதில்ல, பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவை பேச கேட்கறதில்ல, மரியாதை கொடுக்கறதில்ல, திருடுத்துவோம், அங்கங்க போத்துவோம், கோழி பிடிக்கத்துவோம், ஆடு பிடிக்கத்துவோம், அங்கங்க போய் கேக்குத்துவோம். கேட்டோம்னா நம்மள மரியாதையில பேசுவோம். எங்க வீட்டுல என் பிள்ளை போய் முழுவா தண்ணி குடிக்கிறான். அந்த எதனா கேட்டா திட்டுறான். என் பிள்ளை இப்ப சரியில்லை, அதனால இந்த கஞ்சான்றது எல்லாம் போட மாட்டான். சாராயம் அதெல்லாம் அந்த டிஎன் பாளையத்துல இருக்கக்கூடாது, எடுத்துடணும். பிள்ளைங்களுக்கு மரியாதை இல்லாத போயிடுச்சுவோம். அப்பா அம்மா காலேஜுக்கு போகுது, நம்ம பிள்ளை நல்லா படிக்கும், நல்லா நர்ஸ் வேலைக்கு போவோம், டீச்சர் வேலைக்கு போவோம், எந்தெந்த வேலைக்கே போவாங்க, டாக்டர் வேலைக்கு போவாங்கன்னு படிக்க வைக்கிறாங்க. அப்பா அம்மாவை ஏமாத்துதுவோம். புள்ளிவோம், நம்ம அம்மா கஷ்டப்படுறாங்களே, நம்மளை படிக்க வைக்கிறாங்களே, நம்ம அது பேரை மின்னுக்கு கொண்டாடுவோம், இன்னும் கொண்டாட மாட்டுவோம். அது பிடிக்கல. திருமாவளவன் அவர்கள் சொல்லி வச்ச மாதிரியே தன்னுடைய மது ஒழிப்பு மாநாடை நடத்தி முடிச்சிருக்காரு. என்ன, அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பக்கத்துல கூடிய பொதர்களை உட்காந்து கூட்டம் கூட்டமா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? அது எல்லா கட்சியும் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாலே நடக்கக்கூடிய விஷயம். இது ஒண்ணும் புதுசு கிடையாது. குடிக்கிறதுக்கு காரணம் தெரியாது, அதான் வந்துருச்சுல்ல. எந்த இடத்துல திருமாவளவன் அவர்களுடைய இந்த மது ஒழிப்பு மாநாடு முக்கியமா விவாதமாகுது இல்லாட்டி முரண்படுது அப்படின்னா, அவர் ஒரு கருத்து ஒன்று தெரிவிக்கிறார். என்ன அப்படின்னா, கருணாநிதி அவர்கள் 1970களில் மதுவை அறிமுகப்படுத்தினாலும் அவரே 1974 மூடிட்டார் தானே. தமிழன முத முத குடினா என்னன்னு தெரியாது. தமிழன குடிக்க வச்சு குடிகெடுத்த கருணாநிதி குடும்பம், நான் உண்மையை சொல்றதுக்கு என்னைக்குமே தயங்குறது இல்லை. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அப்ப நீங்க அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நான் என்ன சொன்னீங்க, அரசியல் பேச மாட்டேன், இது அரசியல் தாண்டி இந்த மக்களுக்கான நலனுக்கான விஷயம் இல்லையா? அதெல்லாம் வெளியில மைக்ல சொல்லுவோம், ஆனா செய்ய மாட்டோம். நீங்க அரசியல உள்ள திணிக்கிறதுனால இத நாம பேச வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இத நீ கேக்குறியா இல்ல மக்கள் கேக்குறாங்களா? யாரு கேட்டா என்ன சார், மக்கள்ல ஒருத்தானே நானு. நீங்க இன்டெரக்டா யார சொல்றீங்க அப்படின்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க தான் இந்த மது ஒழிப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள், இல்லாட்டி இந்த டாஸ்மாக் வந்ததுக்கு காரணமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறீங்க. முக்காவாசி செய்திகள் பாத்தீங்கன்னா பொய் இல்ல கலப்படம், அதுல 1% 5% உண்மை இருக்கும், மீதி 95% அவன் இஷ்டத்துக்கு பேசுவான். அவன் தான் ராத்திரியில நம்ம பக்கத்துல உட்காந்து விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரி பேசுவான். எனவே இந்த சாராய கடை அறிமுகப்படுத்தினதே கருணாநிதி தான். மக்களுக்கு சொல்ல உங்களால முடியல, உங்களை நம்பி வரக்கூடிய நபர்களுக்கு சொல்ல முடியலனா நீங்க என்ன தலைவர் கேக்குறேன். ஆனா அதற்கடுத்து எல்லா காலமும் கருணாநிதியால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ன அப்படின்னா, மது விலக்கு, மதுவனை ஒழிப்பேன், வந்தது சாராய கடைகளை மூடுவேன். உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா? மங்கினி பாண்டியரே, மங்கினித்தனமாக பேசாதீரையா. உள்ளூர் பாதிப்பு முக்கியமா, இனாமாக பணம் கிடைப்பது முக்கியம். அவசரப்பட்டு விட்டேன், இனாம் தான் நம்ம அரசின் உயிர் மூச்சு. இதே திருமாவளவன் தான் 2 சீட்டு 3 சீட்டுக்கு அறிவாளத்துல முட்டி போற கூட்டம், அறிவாளத்தின் எச்ச சொர்னு பேசுவான். கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க, ஐயோ. 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாரா கிழிக்கிறது. இப்ப வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், காமராஜர் படிக்க வச்சார், கருணாநிதி குடிக்க வச்சார்னு. அந்த அவச்சொல்ல போக்குன்றக்காக நான் மதுவிலை கொண்டு வரேன், மதுவிலை கொண்டு வரேன். இது எது மாதிரி தெரியுமா, இந்த கச்சத்தீவை மீட்க போறீங்க, அதே கதை தான். கச்சத்தீவை மீட்க போறேன், கச்சத்தீவை மீட்க போறேன், ஊருக்குள்ள அப்படியே சளைக்காம சொன்னாங்க பாருங்க, அதே மாதிரி சொல்லுவாங்க. இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க.
காரணங்களை சொன்னால் போதும். ஒன்று, கச்சத்தீவு மீட்பு. கச்சத்தீவு என்று சொன்னால் எதிர்கட்சியினர் வெளியே கிளம்பி விடுகிறார்கள். இரண்டாவது, பூரண மறுவிலக்கு நீக்கம். இதை சொன்னாலும் வெளியே கிளம்பி விடுகிறார்கள்.